இராணுவத்திற்கு சொந்தமான நிலம் என்பதால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அனகாபுதூர் தரைப்பக்கம் இணைக்கும் அடையாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த பாலம் பணி பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பள்ளி மாணவர்கள் அவதி. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் தாரப்பாக்கம் இடையே அடையாறு ஆற்றின் குறுக்கே புதியதாக கடந்த 2008 கட்டப்பட்டு வந்த பாலப்பணி இராணுவத்திற்கு சொந்தமான இடம் என்பதால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பாலம் கட்டுப்பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் போக்குவரத்துக்கு வழியில்லாமல் அடையாறு ஆற்றுப்பாலத்திற்கு கீழ் ஆபத்தான பகுதியில் பொதுமக்கள் நடந்து செல்கின்றனர். பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் தமிழக அரசு இராணுவத்திற்கு மாற்று இடம் கொடுத்து பாலத்தை விரைவில் கட்டித்தர வேண்டும் என்ற பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லாவரம் தொகுதி செய்தியாளர் ராஜ்கமல். இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலத்தை சாங்ஷன் பண்ணி இந்த பாலம் கட்டுமானம் பண்ணி ஆரம்பித்தாங்க. 80% முடிவு அடைகிற போது உடனே நிறுத்திட்டாங்க. கேட்டால் இது கேஸ் வழக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு எதுக்காக இந்த பாலத்தை போட்டாங்க அப்படின்னா, அனாபுத்தூர்லேருந்து தரப்பாக்கம் செல்லும் வழி, தரப்பாக்கத்தூருக்கு செல்லும் வழி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக. அனாபுத்தூரில் தான் ஆஸ்பத்திரி, பெரிய ஸ்கூல்ஸு, எல்லா அத்தியாவசியமாகத்தையும் அனாபுத்தூருக்கு தான் வரணும். அப்படி நீங்கள் அனாபுத்தூருக்கு வரணும் இந்த பாலம் இல்லாமல்னா 4 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுமக்கள் ஆற்றுல இறங்கி வராங்க. இந்த ஆறு என்ன நிலமையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாலைகள் கழிவு நீர் விடும் கால்வாவாக இருக்குது. ரெண்டு, இப்போது இங்கே ஒரு 7-8 கிலோமீட்டர் சரௌண்டில் மக்கள் பயன்படுத்துகிற பொது கழிவு நீர் அனாபுத்தூரை விடுறாங்க. இந்த நீரால் கடந்து செல்லும், அதாவது கடந்து செல்லும்போது இதனால் தொற்று நோய்க்கால அனாகராட்சியும் தரப்பாக்க ஊராட்சி கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கும்படி இந்த பத்தை சீக்கிரம்